ஸோ நம்ம போன கிளாஸில் வந்து இந்த சாவரக சேட்டனா அவனோட வண்டி பாரிக்கமாக இருக்குது, அதில் வசந்தசேனா ஏறி போயிட்டா. இப்போது இதில் வந்து இவன் வந்து இந்த ஆரியக்கன் வந்து ஜெயிலேருந்து தப்பிச்சுட்டான், அந்த சீனோட நம்ம நிறுத்தினோம் இல்லையா? இப்போ படி காமாட்சி படி. சேட்டா ஸ்வகதம். மகான் நகர்யாம் சம்பிரமஹ உற்பன்னஹ தத்வரிதம் த்வரிதம் கமிஷ்யாமி இதி நிஷ்க்ராந்தஹ. இந்த நகரத்தில் வந்து பெரிய ஒரு சம்பிரமம், சம்பிரமம்னா ஒரு பரபரப்பு உண்டாயிடுத்து. அதனால் நான் வந்து துவரித்தம் துவரித்தம் கமிஷ்யாமி, நான் வேகமாக இங்கேருந்து போயிடுறேன் அப்படிங்கிறான். இது நிஷ்கிராந்தக போயிட்டான். ஆரியகா சித்வாஹம் நரபதி பந்தனாபதேச வியாபத்தி வியசன மகார்ணவம் மகாந்தம் பாதாகிர ஸ்தித நிகட ஏக பாஷ கர்ஷி பிரப்ரஷ்டோ கஜைவ பந்தனாத் பிரமாமி. ஸோ நான் வந்து இப்போ என்னுடைய ஸ்திதி எப்படி இருக்குது அப்படின்னா, நான் வந்து பாதாகிரஸ்தித நிகடைக்க பாஷகர்ஷி, ஒரு ஒரு பாதம், அந்த பாதத்தினுடைய பாகம், ஒரு பாகத்தில் ஸ்திதம் இருக்கின்ற நிகடைக்க பாஷகர்ஷி. நிகடம்னா அந்த சங்கிலி, இரும்பு சங்கிலி. அதனால் அதை பாஷமாக அதனால் இழுக்கப்பட்ட பிரபிரஷ்டக கஜக இவ பந்தநாத்து பிரமாமி. எப்படி வந்து ஒரு கஜத்தை வந்து கட்டி போட்டிருந்தா அது வந்து அந்த சங்கிலியை அவுத்துண்டு போகுமோ, அந்த மாதிரி நானும் இந்த ஒத்த சங்கிலியோடு இங்கே அலைஞ்சின்றிருக்கேன். எப்படி இருந்தனா அப்படின்னா, மகாந்தம் நரபதி பந்தன அபதேச வியாபத்தி வியசன மகார்ணவம் அகம் ஹித்வா. அதாவது மகாந்தம் ரொம்ப பெரியதாக உடைய ஒரு நரபதி பந்தன அபதேச வியாபத்தி வியசனம். வியசனம்னா கஷ்டம். என்ன மாதிரி ஒரு கஷ்டம் அப்படின்னா, நரபதி பந்தன அபதேச வியாபத்தி. நரபதினா ராஜா, ராஜாவினால் பந்தனம் கட்டப்பட்டது என்கிற ஒரு அபதேசம். அபதேசம்னா ஒரு வியாஜம். அந்த வியாஜத்தினால் ஆபத்திகி, வியாபத்திகினா ஆபத்திகி, உண்டான ஒரு ஆபத்தி. அந்த ஆபத்தியாக வந்த ஒரு கஷ்டம். அந்த கஷ்டமே எப்படி இருக்குது எனக்கு அப்படின்னா, ஒரு பெரிய மகார்ணவம், சமுத்திரம் போல் இருக்குது அந்த கஷ்டம். அப்படிப்பட்ட ஒரு சமுத்திரம் போல் பெரிய ராஜாவினால் கட்டப்பட்டது அப்படிங்கிற ஒரு கஷ்டத்திலேருந்து அகம் ஹித்வா, நான் அதுலேருந்து வெளிப்பட்டுண்டு இப்போ நான் எப்படி இருக்கேன் அப்படின்னா, பாதாகிர ஸ்தித நிகடைக பாஷகர்ஷி, ஒரு பாதத்தில் இருக்கிற அந்த இரும்பு சங்கிலி அது பாஷம், அது கயிறு மாதிரி கட்டப்பட்டு அதனால் கர்ஷி இழுக்கப்பட்ட பிரபிரஷ்டக கஜ இவ பந்தநாத் பிரமாமி. எப்படி வந்து ஒரு கஜமானது தன்னுடைய தான் கட்டப்பட்டதிலிருந்து, அந்த பந்தனத்திலிருந்து பிரபிரஷ்டக தன்னை ரிலீஸ் பண்ணிட்டு எப்படி வந்து அது இருக்குமோ, அதை மாதிரி அந்த கஜ இவ அகம் பிரமாமி, அந்த யானையை போல் நான் வந்து இப்போது சுற்றின்ட்ருக்கேன். நான் வந்து ராஜா வந்து என்னை ஜெயிலில் போட்டுட்டான், அங்கேருந்து நான் தப்பிச்சு விட்டேன், தப்பிச்சுட்டும் இப்போ வந்து இந்த நகரத்தில் வந்து என்னுடைய ஸ்திதி எப்படி இருக்குன்னா, எப்படி ஒரு யானை வந்து தான் கட்டின இடத்துலேருந்து பிச்சுண்டு வெளில வந்து ரோம் பண்ணுமோ, அந்த மாதிரி என்னுடைய ஸ்திதியானது இருக்குது. இங்கே கஜத்தோடு இவனை கம்பேர் பண்ணுறதுனால இங்கே வந்து உபமாலங்காரம். வியசனமேவ மகார்ணவம்ங்கிற இடத்துல உங்களுக்கு ரூபகம் சரியா? ஓஹோ அகம் கலு சித்தாதேச ஜனித பரித்ராசேன ராஜ்யா பாலகேன கோஷா கோஷாத்து ஆனிய ஆனிய விஷசனே கூடாகாரே பந்தனேன பத்தஹ தஸ்மாச்ச பிரிய சுஹிருத் ஷர்விலக பிரசாதேன பந்தனாத் பரிப்ரஷ்டோஸ்மி. ஸோ வந்து இவன் வந்து தன்னுடைய தான் எப்படி வெளில வந்தோம், தான் எதுக்காக அரெஸ்ட் பண்ணப்பட்டோம், எது எப்படி வெளில வந்தோங்கிற விஷயத்தை நமக்கு சொல்கிறான். போஹோ அகம் கலு சித்தாதேச ஜனித பரித்ராசேன ராஜ்யா பாலகேன கோஷாத் ஆனிய விஷசனே கூடாகாரே பந்தனேன பத்தக. நான் வந்து யார், என்ன ஆச்சு அப்படின்னா, யாரோ ஒரு சித்தர் வந்து நான் தான் ராஜாவாக போகிறேன் அப்படின்னு சொன்னதுனால சித்தாதேசம், சித்தசிய ஆதேசக அந்த ஆதேசேன ஜனிதம், அந்த ஆதேசத்தினால் அந்த ஒரு உக்தியினால் உண்டான ஒரு பரித்ராசேன ஒரு பயத்தினால்
ராஜா பாலகேன, அந்த ராஜாவான பாலகன் கோஷாத் ஆனிய, என்னை வந்து என்னுடைய, ஏன்னா இவன் கோபாலதாரகன் தானே, அந்த கோஷத்திலேருந்து என்னை அழுத்துண்டு வந்து விஷசனே கூடாகாரே வந்தனேன பத்தகா. விஷசனே கூடாகாரேன்னா ஒரு அந்த 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 கூடமான ஒரு ஆகாரம், அதாவது ஜெயிலு. அது எப்படின்னா விஷசனே அங்கே இருந்தாலே அது கொன்னுடும், அந்த மாதிரி ஒரு 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 டார்ச்சர் பண்ணுற இடம், டார்ச்சர் பண்ணுற இடத்துக்கு ஈக்குவலான ஒரு கூடாகாரம். அதில் பந்தனேன பத்தக, நன்னா என்னை கட்டி போட்டு அங்கே வச்சுருந்தான், ஐ வாஸ் பீன் அரஸ்டட், சரியா. தஸ்மாத்து ச பிரிய சுகிருத்து ஷர்வீலக பிரசாதேன பந்தனாத்து பரிபிருஷ்டோ அஸ்மி. அதுக்கப்புறம் என்னுடைய பிரிய சுகிருத்தான நம்ம ஷர்வீலகன், நம்ம திருடினானே சாருதத்தன் வீட்டில், அவனுடைய பிரசாதேன அவனுடைய சகாயத்தினால பந்தனாத்து பரிபிருஷ்டோ அஸ்மி, இந்த பந்தனத்திலேருந்து நான் ரிலீஸ் ஆக்கப்பட்டேன், நான் ரிலீவ் ஆக்கப்பட்டேன். அஸ்ரூணி விமிருஜ்ய, தன்னுடைய கண்ணீரை தொடச்சுண்டு சொல்றான், படி. அஸ்ரூணி விமிருஜ்ய பாக்யானி மே யதி ததா மம கஹ அபராதஹ யத் வன்யநாக இவ சய சம்யமிதோ அஸ்மி. புள்ளி இல்ல, அங்க புள்ளிய விட்டுட்டான். யத் வன்யநாக இவ சம்யமிதோஸ்மி தேன தைவீச்ச சித்திரபி லங்கைதம் ந சக்யா சம்யமிதோ அஸ்மின்னு புள்ளி போயிடுத்து, லங்கயுத்தும்ல வந்து தும்மு போயிடுத்து, லங்கயுத்தம்னு இருக்கு, லங்கயுத்தும், சரியா. ஸோ பாக்யானி மேயதி ததா மம கோ அபராதக. ஸோ வந்து யாரோ ஒரு சித்தர் வந்து நான் ராஜாவாக போறேன்னு சொல்லிட்டார், ஒரு இந்த அது பேர் ப்ரெடிக்ஷன் மாதிரி சொல்லிட்டார். ஸோ பாக்யானி மே எதி ததா மம கோபராதக, என்னுடைய பாக்யத்தில் என்னுடைய ஃபார்ச்சூனில் என்னுடைய அதிர்ஷ்டத்தில் நான் தான் ராஜாவாக போகிறேன் அப்படின்னு இருந்ததுன்னா அதில் மம அபராதக கஹா, அதில் என்னோட தப்பு என்ன, நான் என்ன தப்பு பண்ணேன். எது வன்யனாக இவ சம்யமிதோ அஸ்மி தேன, தேனன்னா இந்த இடத்துல அந்த பாலகேன ராஜ, தேன ராஜ்யா பாலகேன அகம் வன்யனாக இவ சம்யமிதா, ஐ ஹவ் பீன் கண்ட்ரோல்டு ஆர் ஐ ஹவ் பீன் டைடு, என்னை வந்து ஜெயிலில் வந்து அவன் எப்படி போட்டிருக்கானா, எப்படி ஒரு வன்யநாகம், எப்படி வந்து ஒரு காட்டு யானையானது கட்டுப்படமோ கட்ட அடக்குவாளோ அந்த மாதிரி ஐ ஹவ் பீன் கண்ட்ரோல்டு அண்ட் டைடு அண்ட் புட் இன் த ஜெயில். நான் என்ன பண்ணேன், என்னோடய பாக்கியத்தில் அந்த மாதிரி தலையில் எழுதியிருந்தது, என்னுடைய குட் ஃபார்ச்சூன் ஆர் பேட் ஃபார்ச்சூன் என் தலையில் இந்த மாதிரி எழுதியிருந்ததுன்னா அதில் வந்து நான் என்ன பண்ண முடியும். தெய்வீச்ச சித்திரப்பி லங்கயித்தும் ந சக்யா கம்யா நிருபா பலவதாசக கோ விரோதக. ஸோ தெய்வி, தெய்வினா என்னுடைய பாக்யம் என்னுடைய ஃபேட்டு, ச சித்திரப்பி லங்கயித்தும் ந சக்யா, என்னுடைய பாக்கியத்தில் ராஜ் சித்திரப்பினா ராஜ்ய பிராப்திங்கிறது என்னோட பாக்கியத்தில் இருந்ததுன்னா தத்து லங்கயித்தும் ந சக்யா, அதை வந்து தாண்ட முடியாது, அது அது நடந்தே தீரும் அர்த்தம். என்னோட டெஸ்டினி என் தலையில் அது எழுதியிருந்தது அப்படின்னா அது வந்து யாராலையும் மாற்ற முடியாது. என்ன கம்யக நிருபக பலவதா சக கோ விரோதக, இதெல்லாம் சரி. ஸோ இதில் வந்து ஆகமத்தும் என்னோட பாக்கியத்தில் நான் ராஜ்யம் ராஜாவாக போகிறேன்னு எழுதியிருக்கு, நான் ராஜாவாக போகிறேன்னு என்னோட பாக்கியத்தில் எழுதியிருந்ததுன்னா அதை யாராலையும் மாற்ற முடியாது. அப்படி என் பாக்கியத்தில் எழுதினதுனால அதில் என்னுடைய தவறு எதுவும் இல்லை, நான் வந்து ராஜாவுக்கு அகெயின்ஸ்டாக ஏதாவது வந்து புரட்சி பண்ணி ஏதாவது பண்ணேன்னா அது என்னோடய தப்பு, நான் எதுவும் பண்ணலை. அப்படி இருக்கிறச்சே கம்யகன்றிருப்பா பலவதாசக கோ விரோதக, ஆனால் இந்த ராஜா இருக்கானே அவன் கம்யக, அவன் சேவியக, அப்படி இருக்க ராஜா ராஜாவோட பலவதாசக கோ விரோதக, அந்த மாதிரி பலத்தோடு இருக்கிற அந்த ராஜாவோட எனக்கு என்ன, ஒரு வீக்கான பர்சனுக்கு வந்து ஹவு கேன் அ வீக்கான வீக் பர்சன் கேன் கம்பீட் வித் அ ஸ்ட்ராங்கர் கைன்னு அர்த்தம், ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்டு, புரியுறதா. ஸோ வந்து என்னுடைய பாக்கியத்தில் எழுதியிருக்கிறதுனால அது வந்து மாற்றப்படாது. அதுதான் அந்த இதில் வந்து ஒரு ஸ்லோகம் வரும், அது என்ன, அது என்ன டெக்ஸ்ட், அது விஷ்ணு சர்மா எழுதினாரே, ஹிதோபதேசம் இல்லையா, ஹிதோபதேசம், ஹிதோபதேசத்தில் வரும் பிராப்தவியம் அர்த்தம் பிராப்தவியம் அர்த்தம் லபதே மனுஷ்யா தேவோபி தம் லங்கயித்தும் ந சக்யா,
தஸ்மாத் ந சோச்சனீயோ ந விஸ்மயோமே யத் அஸ்மதீயம் நஹி தத் பரேஷாம். ஸோ பிராப்தவ்யம் அர்த்தம் லபதே மனுஷ்யா, என்ன அடையணும்னு ஒருத்தன் தலையில் எழுதியிருக்கோ அது டெஃபினட்டாக அவன் அடைஞ்சே தீருவான், அது நல்லதோ கெட்டதோ. ந பிராப்தவ்யம் அர்த்தம் லபதே மனுஷ்யா தேவோபி தம் லங்கயித்தும் ந சக்யா, அதை தாண்டறதுக்கு தேவர்களால் கூட சாமர்த்தியம் கிடையாது. தஸ்மாத்து ந சோச்சனியோ ந விஸ்மயோமே, அதனால் வந்து எதுக்கும் நான் வருத்தமும் பட வேணாம், எனக்கு எது நடந்தாலும் ஒரு ஆச்சரியமும் கிடையாது. ஏன் அப்படின்னா எதஸ்மதியம் நஹி தத் பரேஷம், நமக்குன்னு எது எழுதியிருக்கோ அது நமக்கு வந்தே தீரும், அது வந்து மற்றவாளுக்கு போகாது இல்லை. அதே மாதிரி இந்த இடத்துல அதே தான் சொல்கிறான், என்னுடைய இதில் எழுதியிருந்ததுன்னா யாராலையும் மாற்ற முடியாது, அதில் என் தப்பு என்ன இருக்குங்கிறான். இங்கே வந்து இவனை வந்து ஒரு வன்னிய நாகத்தோட கம்பேர் பண்ணுறதுனால இங்கே உப்புமா அலங்காரம், அதுக்கப்புறம் இங்கே அர்த்தாந்தரநியாசமும் இருக்குது. நிருபா கம்யா பலவதா சக கோ விரோதா அப்படிங்கிற ஒரு ஒரு ஆமாம், அதில் இங்கே அர்த்தாந்தரநியாசம். சொல்லு. இடம் கஸ்யாபி எந்திலையும் பாதி புள்ளி இருக்காது, பாதி லெட்டர் சரியா இருக்காது. ஸோ நான் தத்து குத்திர கர்ச்சாமி மந்தபாகியா, ஸோ இந்த மந்தபாகியன் இந்த இந்த இல்லக்கு இருக்கிற நான் எங்க போறேன் பார்த்துட்டு. இதம் கஸ்யாபி சாதோகோ அனாவிருத்த பக்ஷத்வாரம் கேகம், யாரோ ஒருத்தருடைய ஒரு சாது, சாதுனா ஒரு நல்லவர், யாரோ ஒரு நல்லவன் அவனுடைய வீட்டு பக்ஷத்வாரமானது திறந்து இருக்கு அப்படிங்கிறான். அது யார் வீடு? சாருதத்தனுடைய வீடு. சரியா? ஆ படி. த்ருவம் குடும்பி வியசனாபிபூதாம் தசாம் பிரபன்னோ மம துல்ய பாக்யம். ஸோ வந்து இதம் கிரகம், ஸோ நமக்கு சாருதத்தனுடைய வீட்டு ஸ்திதி தான் தெரியும், ஏற்கனவே நம்ம ஷர்வீலக்கன் வரும்போது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டான். அப்புறம் மழை காலத்தில் மழை வந்ததுனால அதனுடைய ஸ்டேட்டஸ் வந்து என்ன ஆச்சுங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இதம் கிரகம் பின்னம் அதத்த தண்டகா, ஸோ வந்து இந்த வீடானது பின்னம் உடஞ்சிருக்கு. அதத்த தண்டம்னா அந்த போல்ட்டு இல்லை அதுக்கு, சரியா? அந்த தண்டம்ங்கிறது அந்த சென்டரில் கதவுனுடைய சென்டரில் ஒரு பெரிய போல்ட்டு மாதிரி இருக்கும், பழைய காலத்து வீடெல்லாம் பார்த்தோம்னா தெரியும். அது அது இல்லை இந்த வீட்டில். விஷீர்ண சந்திச்ச மகா கபாட்டக, விஷீர்ண சந்திகி, இங்கே வந்து இந்த ஜாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து கிராக் விட்டுருக்கு, எல்லாம் வந்து நடுவில் கிராக் இருக்குது, அப்படி இருக்கிற மகா கபாட்டம் இந்த கேட்டு. த்ருவம் குடும்பி வசனாபிபூதாம் தசாம் பிரபன்னோ மமதுல்ய பாகா, ஸோ இந்த குடும்பி இந்த வீட்டு முதலாளி இருக்கானே இவன் வந்து வியசனாபிபூத்தம் அப்படியே கஷ்டத்தினால ஆக்கிரமிக்கப்பட்டவனாக இருக்கிற தசை, அந்த மாதிரி ஒரு தசானா ஸ்திதி, அந்த மாதிரி ஒரு நிலைமையை உடைய இந்த குடும்பி அவன் வந்து அவனுடைய பாக்யம் என்னன்னா எனக்கு சமானமாக இருக்குது. மமதுல்ய பாகக அவனோடது பாக்யா, எனக்கு என்ன ஒரு பாக்யம், என்னுடைய ஸ்திதியானது இப்போ என்ன இருக்கோ அதை பிராப்தக, அதை பிரபன்னகனா பிராப்தகன்னு அர்த்தம், அதை அடைந்திருக்கிறான் இவரும். இவனுக்கும் இவன் வீடு இந்த மாதிரி ஜீர்ண ஸ்திதி, ஒரு மாதிரி எல்லாம் உடஞ்சி இருக்கிற ஸ்திதியில் இருக்குது. இவனுடைய ஃபார்ச்சூனும் சரியில்லை, எப்படி நான் இப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கேனோ எனக்கும் இவனுக்கும் ஒரு சமான நிலைமை அப்படிங்கிறோம். சரியா? நெக்ஸ்ட் படி. நான் போய் அங்க நிக்கிறேன் அப்படிங்கிறான். போங்கோ வண்டி போங்கோ போங்கோ அப்படிங்கிறான். இது யார் வண்டி? இது வந்து நம்ம இவன் எடுத்துன்னு வரான், வர்தமானக்கன் எடுத்துன்னு வரான், அந்த ரெண்டு குஷன் பில்லோவை குஷனை வந்து வண்டியில் போட்டுன்னு வரத்துக்காக போறான் இல்லையா, அவன் வந்து திரும்பி வரான், அவன் வண்டி இப்போ வந்துட்டு இருக்கு இங்க. படி. வண்டி வந்து இங்கதான் வந்துட்டு இருக்கு, இதை நோக்கி கொண்டு வந்து இங்க இந்த இடத்த நோக்கி தான் வந்துட்டு இருக்கு.
அவேத் கோஷ்டியானம் நச்ச விஷம சைலைஹி சீலைஹி அதிகதம் வது சஞ்ஞானம் வா தத் அபிமனோபஸ்திதம் அபி அபிகமன உபஸ்திதம் ஓ தத் அபிகமன உபஸ்திதம் இதம் பகிர் நேதவியம் வா பிரவரஜன யோக்யம் விதிவசாத் விவிக்தத்வாத் ஸோ பவேத் கோஷ்டியானம். ஸோ இப்போ இங்கே ஒரு வண்டி வந்துருக்கு. இந்த வண்டி வந்து யாரதெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு இவன் ஆன்டிசிபேட் பண்ணுறான். பவேத் கோஷ்டியானம் நச்ச விஷம ஷீலைஹி அதிகதம் வது சம்யானம் வா தத் அபிகமன உபஸ்திதம் இதம். ஸோ இதம் இந்த பிரவகணம் இருக்கே வண்டியானது எப்படி அப்படின்னா, விஷமசீலைஹி அதிகதம் கோஷ்டியானம் நச்ச பவேத். ஸோ இவை இது வந்து இவ விஷமசீலைஹினா ஒரு விஷமசீலாகனா ஒரு அனுச்சித்தமான ஒரு சீலம் ஒரு கேரக்டரோடு இருக்கிறவா, அவளால் ஆரூடம் பண்ணிட்ட ஒரு அந்த மாதிரி இல்லாதவாளினுடைய ஒரு வண்டியாக இருக்கலாம். சரியா, கோஷ்டியானம் நச்ச பவேத்துனா அந்த மாதிரி இல்லாதவாளோடைய வண்டியாக இருக்கலாம் இது. அதாவது அந்த மாதிரி கெட்ட கேரக்டர் உள்ள மனுஷாளுடைய வண்டியாக இல்லாமல் இருக்கலாம். இன்னொன்று வது சம்யானம் வா தத் அபிகமன உபஸ்திதம், இல்லைனா ஒரு ஸ்திரீ ஒரு வது அவள் வந்து பூக்காத்துலேருந்து பிறந்தாத்துக்கு போகிறாளோ ஆறு பிறந்தாத்துலேருந்து பூக்காத்துக்கு வராளோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஸ்திரீயை தத் அபிகமன உபஸ்திதம் இதம் வா பிரவகணம், அவளை அழைத்து கொண்டு போகிறதுக்காக வர ஒரு வண்டியாக இருக்கலாம். இல்லைனா பகிர் நேதவியம் வா பிரவரஜன யோக்கியம், இல்லைனா வந்து பிரவரஜன யோக்கியம் பகிர் நேதவியம் வா. பிரவரஜனங்கள்னா ரொம்ப பெரிய மனுஷா, ரொம்ப வித்து நன்ன பணக்காரா, அவளுக்கு அவளுக்கு யோக்கியமான உகுந்ததான பகிர் நேதவியம் சிட்டியிலேருந்து வெளில போகிறதுக்காக ஆஷிண்ட் வரப்பட்ட ஒரு பிரவகணமாக இருக்கலாம். எப்படி வேணால் இருந்துட்டு போகிறது. விதிவசாது விவிக்தத்வாது சூன்யம் மமகலு பவேது தெய்வ விகிதம். விதிவசாத்து விதிவசத்தினால் இங்கே வந்து விவிக்தத்வாத்து சூன்யம், இது வந்து இதில் யாருமே கிடையாது, என்னோடய லக்குனால் இது வந்து விவிக்தத்வாத்து இந்த வண்டிக்குள்ளே யாருமே கிடையாது, சூன்யம் காலியாக இருக்குது. மமகலு பவேத் தெய்வ விகிதம். ஸோ நான் இப்போ எங்கே போகிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு வந்து என்னுடைய சென்ட் பை மை ஃபார்ச்சூன் ஆர் ஃபேட், எனக்கு என்னுடைய ஒரு பாக்யவசத்தினால் எனக்கு தெய்வத்தினால் விஹிக்கப்பட்ட ஒரு வண்டியாக நான் நினச்சிக்கிறேன், ஏன்னா இது இப்போ காலியாக இருக்குது. புரியுறதா? இங்கே வந்து இவாளோடுது அவாளோடுதுன்னு அவனுக்கு ஒரு சந்தேகம் வருது இல்லையா, அதனால் இங்கே வந்து சந்தேக அலங்காரம். சரியா? வெறும் பாவம்னு சொல்றதா, சந்தேக அலங்காரமே உனக்கு இதுவா அதுவான்னு தானே, இது சுதாம் சூர்வா ஏதோ ஒன்று வரும் இல்லையா இதுல. வந்து கொடுத்துருக்கிறதுனால நான் அதை சந்தேக அலங்காரம்னு சொல்றேன், நீ வந்து அது அழகா இருந்தா தான் அலங்காரம்ங்கிற. ஒரு சந்தேக பாவத்தோட நிறுத்திக்கலாங்கிறியா, அலங்காரத்தினுடைய ஒரு ஒரு லெவலை கொடுக்க வேண்டாம். தெரியல, இங்கே கீழே சந்தேக அலங்காரம்னு கொடுத்துருக்கார், இது வந்து சந்தேகத்தை ப்ரொவோக் பண்ற மாதிரி தானே இருக்கு இந்த ஸ்லோகம். அதுவா இதுவா ஆமாம், இது பங்கஜமா சுதாம்சுவான்னு எங்களுக்கு வந்து நிர்ணயம் இல்லைங்கிறது அங்கே. பட் இதில் இதுலேயும் உனக்கு சந்தேகத்தை தானே சொல்கிறார், அதனால் அவர் சந்தேக அலங்காரம்னு போட்டிருக்கார். சரியா? நெக்ஸ்ட் படி. சரி, சரியா இருக்கும். ஒன்று பிரவகணத்தோட வரான் அந்த வர்தமானகன். ஆச்சரியம் ஆனீதம் மயா யானாஸ்தரணம் ரதனிகே நிவேதய ஆர்யாயை வசந்தசேனாயை அவஸ்திதம் சஜ்ஜம் பிரவகணம் அதிருஹ்ய புஷ்ப கரண்டகம் ஜீர்ணோத்யானம் கச்சது ஆர்யா. சோ ஆச்சரியம் ஆனீதம் மயா யானாஸ்தரணம், என்னால் வந்து இந்த இதை அந்த குஷன் நான் எடுத்துன்னு வந்துவிட்டேன். உடனே ரதனிகாவை கூப்பிடுறான்,
ஆர்யாயை வசந்த சேனாயை நிவேதைய அவகிட்ட சொல்லிடு. அவஸ்திதம் சஜ்ஜம் பிரவகனம், நன்னா வந்து டெக்கரேட்டட் வண்டி வந்து இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லு. அதிருஹ்ய புஷ்பகரண்டகம் ஜீர்ணோத்யானம் கச்சது ஆர்யா, இதுல ஏறிண்டு அவ வந்து அந்த உத்யானத்துக்கு போலாம். ஆர்யகஹ ஆகர்ண்யா கர்ணிகா பிரவஹனமிதம் பஹிர் யானம் ச யானம் ச அதிரோஹாமி இதி வந்து கேட்டு சொல்றத கேட்டுட்டு, ஓ இது வந்து கணிகாவினுடைய பிரவகனமா, இந்த கணிகாஸ்திரியினுடைய பிரவகனமா வண்டியா, பகிர் யானம் ச அண்ட் இது வெளியிலையும் போறது இங்கேருந்து, பவத்து இருக்கட்டும் அதிரோஹாமி நான் ஏறிக்கிறேன் அப்படின்னுட்டு மொல்லமா போறோம். ஸ்வைரம் உபசற்பத்தினா ஸ்லோவா போறோம் அதுகிட்ட. கதம் நூபுர சப்தா தாகதா ஹலு ஆர்யா ஆர்யே இமௌ நஸ்ய கட் நஸ்ய கட்டுகௌ பலீவர்தௌ தத் பிருஷ்டதஹ ஏவ ஆரோஹது ஆர்யா. ஸோ வந்து கதம் கேட்டுட்டு இவன் ஏறுறான் மொல்ல, இவன் வந்து சவுண்டு கேட்கக்கூடாதுன்னு மொல்லமாக ஏறுறான், தான் ஏறுறோங்கிறது அவனுக்கு தெரியக்கூடாதுன்னுட்டோ. கதம் நூப்புர சப்தா, இவன் அதை கேட்டுட்டு அதாவது இவன் காலில் அந்த சங்கிலி கட்டியிருக்கு இல்லையா, அந்த சங்கிலி வந்து நூப்புர சப்தமாக அவன் காதில் விழருது. கதம் நூப்புர சப்தா, ஓ தது ஆகதாக்கலு ஆர்யா, ஸோ அந்த கொலுசனுடைய சத்தம் கேட்கறது, ஐ திங்க் அவள் வந்துட்டா. ஆர்யே இமௌ நஸ்ய கட்டுக்கோ பலிவர்தௌ தத் பிருஷ்டதக ஏவ ஆரோகது ஆர்யா. இந்த மாடுகள் வந்து அந்த பூசா கட்டப்பட்ட கயிறோடு இருக்கின்றன, அதனால் இதனுடைய வேகம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும், அதனால் நீ பின்பக்கமாக ஏறு அப்படிங்கிறான். ஸோ பின்னாடி வழியாக ஏறுறான் அந்த வண்டிக்குள்ளே, ஏறுறான் வண்டிக்குள்ளே. ஆர்யகஹ ததா கரோதி, அவன் அதையே செய்யறான். சேட்டஹ பாதோத்ஹால சாலிதானாம் நூபுராணாம் விஸ்ராந்த சப்தஹ பாராக்ராந்தம் ச பிரவஹணம் ததா தர்க்கயாமி சாம்ப்ரதம் ஆர்யயா ஆரூடயா ஆரூடயா பவிதவ்யம் தத் கச்சாமி யாதம் காவௌ யாதம் இதி பரிக்ராமதி. சோ வந்து இப்ப என்ன, பாத 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 உத்பால சாலிதானாம் நூபுராணாம் விஸ்ராந்த சப்தக, அதாவது அவன் ஏறுற சமயத்தில் அவனுடைய காலில் கட்டப்பட்டிருக்க அந்த சங்கிலி இருக்குவர் அதனுடைய சத்தமானது அந்த நூபுர சப்தம், அதுக்கு இப்போ விஸ்ராந்தம் ஆயிடுத்து, அந்த சப்தமானது இப்போ கேட்கலை நின்றுடுத்து. இட் மீன்ஸ் தட் அவன் வந்து ஏறி செட்டில் ஆயிட்டான்னு அர்த்தம்னு இவனாக புரிஞ்சுக்கிறான். பாராக்ராந்தம் ச பிரவகனம் அண்டு வண்டியும் வந்து நல்லா வெயிட்டாக இருக்குது. ததா தர்க்கயாமி, ஸோ இதை பேஸ் பண்ணி நான் டிசைட் பண்ணுறேன் என்ன அப்படின்னா, சாம்பிரதம் ஆர்யா ஆரூடையா பவித்தவ்யம், ஸோ ஆர்யாவான வசந்த சேனா இப்போ ஏறிட்டா வண்டியில் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். தத் கச்சாமி யாத்தம் காவோ யாத்தவ், போகலாம் வண்டி மாடுகளே ஓடுங்கள் அப்படிங்கிறோம். இதி பரிக்ராமதி, சரியா? ஸோ இங்கே வந்து பாத உத்பால சாலிதானாம் நூபுராணம்னா அந்த ஏறுற டைமில் கால் அசையும் இல்லையா, அதனால் ஒரு ஒரு சப்தம் வரும் இல்லையா, அதுதான் அதை வந்து நூப்புர சப்தமாக இவன் நினச்சிக்கிறான். இப்போ வந்து அந்த நூப்புர சப்தம் கேட்காததுனால அவன் ஏறி இங்கே செட்டில் ஆகிட்டான்னு இவன் அசியூம் பண்ணிக்கிறான். சரியா? வண்டி போயின்ட்டு இருக்கு இப்போ நெக்ஸ்ட்டு சீனுக்கு போயிட்டோம் நம்ம இந்த ச. ஸோ அந்த சைடு வந்து ஒரு வண்டியில் வசந்த சேனா போயாச்சு, இதில் வந்து ஆரியக்கன் ஏறிட்டான் வர்தமானக்கனுடைய வண்டியில். இப்போ சீன் வந்து அடுத்த சீனுக்கு போகிறது. பிரவிஷ்ய வீரகஹ அரே ரே அரே ஜய ஜயமான சந்தனக மங்கள புஷ்பபத்ர பிரமுகாஹ கச்சத விஸ்வக்தாஹ யஹ சஹ கோபால தாரகோ பத்தஹ வித்வா சமம் வ்ரஜதி நரபதி ஹிருதயம் ச பந்தனம் சாபி. உனக்கு உன்னோடதுல நிறைய வேற மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ வந்து இவன் வந்து இந்த வீரகன் ஒரு ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து இவாள் எல்லாரையும் கூப்பிடுறான், ஜய ஜயமான சந்தனக மங்கள புஷ்பபத்ர பிரமுகாக எக்ஸட்ராங்கிற மாதிரி ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள், இதெல்லாம் பேர் மன்றாளுடைய பேர். கிம்ஸ்த விஸ்ரப்தாக யஹ சஹ கோபாலதாரக ருத்தஹ வித்வா சமம் விரஜதி நரபதி ஹிருதயம் பந்தனம் ச. ஸோ வந்து என்ன, நீங்களாம் வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு காமாக வந்து எல்லாரும் வந்து இங்கே வந்து சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கேள்,
ஒண்ணுமே ஒரு பரபரப்பே இல்லாம நீங்க எல்லாரும் கிம் விஷ்ரப்தாஹாஸ்தா, நீங்க எல்லாரும் வந்து ரொம்ப ஒரு பரபரப்பே இல்லாம காமா போயிட்டு இருக்கேள். யஹ சஹ கோபாலதாரகா ருத்தா, அந்த கோபாலதாரகனானவன் முதல்ல அரஸ்ட் பண்ணப்பட்டான், அதாவது அவன் கட்டப்பட்டு ஒரு இடத்துல இருந்தான். அவன் இப்போ என்ன பண்ணான் அப்படின்னா, பித்வாசமம் விரஜதி நரபதி ஹிருதயம் பந்தனம் ச. அவன் வந்து அந்த கோபாலதாரகா இதானி பந்தனம் நரபதி ஹிருதயம் ச சமம் பித்வா விரஜதி. சரியா, அவன் வந்து அந்த பந்தனத்தையும் உடச்சுண்டு வெளில வந்துட்டான். அந்த பந்தனத்தை உடைச்சதுனால யாருடைய ஹிருதயம் உடஞ்சது அப்படின்னா, இந்த பாலகன்கிற ஒரு ராஜாவினுடைய மனசும் உடஞ்சது. ஸோ ஒரே சமயத்தில் அவன் வந்து ராஜாவினுடைய மனசையும் உடைச்சுட்டான், அந்த சங்கிலியும் அதுலேயும் விடுபட்டுண்டு வெளில வந்துட்டான் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவனை பற்றி கவலையே இல்லாமல் இருக்கலை, நம்ம ராஜாவினுடைய மனசை வந்து உடைச்சுட்டானேன்ட்டு. ஸோ வந்து இங்கே வந்து ஒரே சமயத்தில் ரெண்டு, அதனால் இங்கே வந்து சகோக்தி அலங்காரம். அந்த குவலானந்தத்தில் என்ன வரும், திகந்தம் அகமது தஸ்ய கீர்த்திகி பிரத்யர்த்திபிகி சக, அவனுடைய கீர்த்தியானது அவனுடைய எதிரி ராஜாக்களும் கீர்த்தியும் ஒரே சமயத்தில் திகந்தத்துக்கு போயிட்டான், அந்த திக்குகளனுடைய எண்டுக்கு போயிட்டா. அப்படின்னா எப்படி அந்த எதிரி ராஜாக்கள் அழிக்கப்பட்டு தள்ளப்பட்டார்களோ, அந்த தள்ளப்பட்ட சமயத்திலே அவனுடைய கீர்த்தியும் ஸ்ப்ரெட் ஆயிடுத்து. அந்த அவ்வளோ ஒரு வெற்றியோடு இருக்கிறதுனால, அவனுக்கு அந்த மாதிரி ஒரு விக்ட்ரி கிடச்சதுனால, அந்த அவனுடைய எதிரி ராஜாக்களும் அவனோட கீர்த்தியும் எல்லா திக்கிலையும் பரவித்துன்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து இவனுடைய இந்த கோபாலதாரகன் எதை பித்வா பந்தனத்தையும் லேந்து வெளில வந்துட்டான், அண்டு அதே சமயத்தில் ராஜாவினுடைய ஹிருதயத்தையும் முடைச்சுட்டான். அதனால இங்கே சகோக்தி அலங்காரம். சரியா இருக்கா? நெக்ஸ்ட் காமாட்சி. புரஸ்தாத் கப்போலி துவாரே திஷ்டத்வம் தொமபி பஷ்டிமே தொமபி தக்ஷிணே தொமபி உத்தரே யோபி ஏஷ்ட பிரகார கண்டா ஏதம் அதிருக்கிய சந்தனேன சமம் கத்வா அவலோகயாம் ஏஹி சந்தனக ஏஹி. ஸோ இவன் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்கிறான், அரே புரஸ்தாத்து பிரதோலி துவாரே திஷ்டத்வம். பிரதோலி துவாரேனா மெயின் ரோடு, ஒரு கிராமத்தினுடைய மத்தியவாதம்ங்கிற அர்த்தம். ஸோ அந்த இடத்துல போய் நீ நின்றுக்கோ, நீ வந்து பஷ்டிமே திஷ்டம் அப்பி, நீ வந்து வெஸ்ட் சைடில் நின்றுக்கோ, நீ வந்து துவமப்பி தக்ஷிணே நீ சவுத் சைடில் நின்றுக்கோ, துவமப்பி உத்தரே நீ நார்த் சைடில் நின்றுக்கோ, யோபி ஏஷ பிரகார கண்டக, இது வந்து ஒரு ஒரு உடஞ்சி போன ஒரு கல் மாதிரி அந்த இடத்துல இங்கே நின்று பார்க்கலாம், ஏதம் அதிருஹ்ய இது மேலே நின்றுண்டு சந்தனேன சமம் கத்வா அவலோகயாமி, நான் வந்து இந்த சந்தனன்னு ஒன்றுத்த இருக்கான் இன்னொரு கேரக்டர், அவனோட சேர்ந்துண்டு இதுக்கு மேலே நின்றுட்டு நான் பார்க்க போகிறேன். ஏஹி சந்தனக ஏஹி இதஸ்தாவது, வா சந்தனகா இங்கே வா அப்படிங்கிறான். பிரவிஷ்ய சம்பிராந்த ஒரு 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 சம்பிரமத்தோட சந்தனகா. அரேரே வீதக விசல்ய வீமாங்கத தண்டகால தண்ட சூர பிரமுகாஹ ஆகச்சத விஸ்வஸ்தாஹ த்வரிதம் யதத்வ லகு குருதம் லக்ஷ்மீஹி ஏன ந ராஜ்ஞஹ பிரபவதி கோத்ராந்தரம் கந்து. ஸோ திருப்பியும் எல்லா இவன் சந்தனக்கன் வந்து இவா பேரெல்லாம் கூப்பிடுறான், அரேரே வீரகன் விஷல்யன் பீமாங்கதன் தண்டகாலன் தண்ட சூர பிரமுகாக, இவா எல்லாரையும் கூப்பிட்டுட்டு ஆகச்சத எல்லாரும் வாங்கோ, விஸ்வஸ்தாக துவரிதம் யதத்வம் லகு குருத லக்ஷ்மிஹி ஏன லக்ஷ்மிஹி ஏன ந ராஜ்ஞஹ பிரபவதி கோத்ராந்தரம் கந்தும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, யாருக்கெல்லாம் விஸ்வஸ்தாகனா நம்பிக்கை உள்ளவர்கள் அப்படின்னா, யாருக்கு வந்து இவனை இந்த ஆரியகன் இருக்கானே இவனை பிடிச்சுடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை யாருக்கெல்லாம் இருக்கோ அப்படின்னு அர்த்தம். விஸ்வஸ்தாகனா ஆரியகனை திருப்பியும் பந்தனம் பண்ணிடலான்னு யாருக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை இருக்கோ அப்படிப்பட்டவர்கள் எல்லோரும் ஆகச்சத எல்லோரும் வாருங்கள். துவரிதம் யதத்வம் லகு குருத சீக்கிரம் வந்து பிரயத்தனம் பண்ணுங்கோ, லகு குருத சீக்கிரம் வேலையை பண்ணுங்கோ. என்ன அப்படின்னா, லக்ஷ்மிஹி ஏன ந ராஜ்யஹ
பிரபவதி கோத்ராந்தரம் கந்தும். ஸோ வந்து ராஜாவினுடைய ராஜ்ஞா பாலகசிய லக்ஷ்மீஹி அந்த ஒரு சொத்தானது, அந்த ஒரு அந்த ராஜ்யங்கிற ஒரு லக்ஷ்மியானது கோத்ராந்தம் கோத்ராந்தரம் கந்தும் ந பிரபவதி, இன்னொரு கோத்திரத்துக்கு அதாவது இன்னொரு வம்சத்துக்கு இந்த கிங்டம் இந்த ராஜ்யமானது போயிடக்கூடாது. அப்படின்னா இந்த ராஜா பாலகனை தவிர வேற யாரும் ராஜ்யம் பண்ணக்கூடாது, வேற யாரும் இந்த ராஜ்யத்தை தட்டிண்டு போயிடக்கூடாது, வேற யாருக்கும் இங்கே ரூல் பண்ணுறதுக்கு அதிகாரம் வரப்படாதுன்னு அர்த்தம். அதுக்கு நம்ம எல்லாரும் பிரயத்னம் பண்ணலாம். புரியுறதா? நெக்ஸ்ட் படி. உத்யானேஷு சபாசு ச மார்க்கே நகர்யாம் நகர்யாபணே நகர்யாம் ஆபணே ஆபணே மோக்ஷே தம் தம் அன்வேஷயத த்வரிதம் சங்காவா ஜாயதே யத்ர. சோ வந்து உத்யானேஷு சபாசு கார்டன்ல சபைகள்ல மார்க்கத்துல நகர்யாம் சிட்டிக்குள்ள எங்க வேணா நகர்யாம் ஆபணே சிட்டியில இருக்கிற கடைகள்ல கோஷே கோஷத்துல தம் தம் அன்வேஷயத துவரித்தம் அவனை வந்து எங்கெல்லாம் பார்க்க முடியுமோ அங்கெல்லாம் வந்து தேடுங்கோ ஃபாஸ்டா. சங்காவா ஜாயதே எத்த எங்க அவன் இருப்பான் எந்தெந்த இடம்லாம் அவன் விசிட் பண்ணுவான்னு ஒரு டவுட் இருக்கோ உங்களுக்கு அந்த இடம் எல்லாத்துலேயும் போய் சர்ச் பண்ணுங்கோ அப்படிங்கலாம். சரியா? ஈசி ஸ்லோகம் தான் எல்லாமே. நெக்ஸ்ட். ரே ரே வீரக கிம் கிம் தர்சயசி மனசி தாவத் விஸ்ரப்தம் இதெல்லாம் வந்து யார் சொல்றான்? அந்த சந்தனக்கன்கிறவன் சொல்றான். ரே ரே வீரக அந்த வீரக்கன்கிறவனை பார்த்து சொல்றான். கிம் கிம் தர்ஷயசி பனசி தாவது விஸ்ரப்தம் எந்தெந்த இடத்தெல்லாம் நீ காமிப்ப என்னெல்லாம் சொல்ல போற நீ வந்து விஸ்ரப்தம் பனசி நல்ல ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ஸோட பேசுற பித்வா சக பந்தனகம் கஹ சக கோபாலதாரகம் ஹரதி. சரி, ஆனா ஒன்னு யோசிச்சுப்பாரு, நீ வந்து இப்படி எல்லா இடத்துலையும் தேடுற அவன் வந்து அந்த ஜெயிலில் வெறும்னு அவன் ஜெயிலில் மாத்திரம் இல்லை, அவனை கட்டி போட்டு வச்சிருக்கா, காவலாளிகள் இருக்கா, அந்த இடத்துலேருந்து அவன் தப்பிச்சு போயிருக்கான். அப்படின்னா அந்த கோபால தாரகம் பந்தனக்கம் பித்வா கஹஹரதி யாரோ ஒருத்தர் அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கணும். யார் அவனை அந்த மாதிரி அந்த ஆரியக்கனை இந்த கோபால தாரகனாக இருக்கிற இந்த ஆரியக்கனை பந்தனக்கம் பித்வா இந்த பந்தனத்தை உடச்சுட்டு கஹஹரதி யார் எடுத்துட்டு போயிருப்பா, யார் ஆயிஷண்டு போயிருப்பா, யாரோ உன்னுத்தரனுடைய ஹெல்ப் இல்லாமல் நடந்திருக்காது அப்படிங்கிறோம். புரியுறதா? யுக்மகம் கஸ்ய அஷ்டமோ தினகர கஸ்ய சதுர்த்த வர்த்ததே சந்திர சஷ்டஸ்ய பார்கவ கிரக உன்னிஸ்துத பஞ்சம கஸ்ய. அடுத்ததையும் படிச்சிடும். பண கஸ்ய ஜன்மஷஷ்டோ ஜீவோ நவமஹ ததைவ சுரசுதஹ ஜீவதி சந்தனகே கஹ சஹ கோபாலதாரகம் ஹரதி. யாரார் யார் எடுத்துட்டு போயிருந்தாலும் அவளுடைய ஜாதகத்தினுடைய ஸ்திதி இந்த மாதிரி இருக்கும். கஸ்ய அஷ்டமஹ தினகரஹ எவனுக்கு வந்து அஷ்டமத்தில் சூரியனோ என்ன கஸ்ய சதுர்த்தஷ்ச வர்த்ததே சந்திரஹ யாருக்கு நாலில் வந்து மூணு சந்திரனோ ஷஷ்டஷ்ச பார்கவ கிரகா ஆறில் சுக்கரனோ பூமி சுதா பஞ்சமாக கஸ்ய யாருக்கு வந்து அஞ்சாவது இடத்துல மார்சோ அப்புறம் பண கஸ்ய ஜன்மஷஷ்டா ஜீவஹா ஜீவஹானா குரு ப்ரஹஸ்பதி யாருக்கு வந்து அவனுடைய ஜன்மஷஷ்டியில் அதாவது அந்த லக்னத்துலேருந்து ஆறாவது இடம்னு நினைக்கிறேன். அப்படிதானாமா? அவன் யாருக்கு வந்து குருவோ நவமஹா தஸ்ய சூரசுத்தகா சூரசுத்தகன்னா சூரன்னா இது சூரியனோட புள்ள சனி ஒம்போதுல யாருக்கு சனியோ அப்புறம் ஜீவதி சந்தனக்கே கஹசக கோபால தாரகம் ஹரதி நான் உயிரோடு இருக்கும்போது இந்த கோபால தாரகனை யார் வந்து எடுத்துட்டு போவா இந்த மாதிரி ஒரு ஜாதக விசேஷம் இருக்கிறவா தான் எடுத்துட்டு போவா அப்படின்னா ஐ திங்க் அந்தந்த அந்தந்த ஸ்திதியில் இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த பிளானட்ஸ்லாம் இந்தந்த ஸ்தானங்களில் இருந்ததுன்னா அவளுக்கு ஒன்று ஒன்றும் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். இல்லையா? ஆ இந்த இடத்துல வந்து இந்த யுக்மகம்னு போட்டிருக்கேன் இந்த ரெண்டு ஸ்லோகமும் சொல்றது போத் சந்தனகன் அண்ட் வீரகன் சொல்றான். இல்லை இல்லை இவ இது இது ரெண்டுமே சந்தனகன் தான் சொல்றான். அது ரெண்டும் சேர்ந்து வருது. ஸ்லோகத்தை யுக்மகம்னு போட்டிருக்காங்க. ஆமா 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 அதெல்லாம் சேர்த்து சேர்த்து படின்னு அதுக்கு தான்.
சரியா? ஸோ இந்த மாதிரி ஸ்தானத்தில் வந்து ஒவ்வொரு பிளானட்டும் இருந்ததுன்னா அவளுக்கு வந்து ஸ்திதி வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். யவனுக்கு வந்து அது சொன்னால் நீங்கள் சொல்லிவிடுவேன் ஜாதகத்தை. சரியா? நான் வந்து இது ரொம்ப டீப் இன்டு அஸ்ட்ராலஜி போல. இதுதான் இந்த மாதிரி ஜோடியாக் சைனோட இருக்கிறவனுக்கு இதுதான் இது. பட் இந்த கோபாலதாரகன் வந்து நான் சந்தனக்கன் இருக்கும்போது அவன் வந்து அவனை யார் வந்து கடத்தின்னு போக முடியும், நான் எப்படியும் பிடிச்சிடுறேன் பாருங்கிறான். புரியுதா? அபஹரதி கோபி த்வரிதம் சந்தனக சபே தவ ஹிருதயேன யதா அர்தோதித தினகரே கோபாலக தாரக குடிதஹ. குடிதஹ குடிதஹனா பலாயிதஹ, தப்பிச்சு ஓடி போயிட்டான். ஸோ பட சந்தனக அபஹரதி கோபி த்வரிதம் சந்தனக ஷபே தவ ஹிருதயேன, யாரோ ஒருத்த வந்து இவனை வந்து தூக்கிட்டு போயிட்டான், கடத்திட்டு போயிட்டான், எடுத்துட்டு போயிட்டான் இந்த இதுலேருந்து. இந்த கோபால தாரகா குடித்தக, இந்த கோபால தாரகனானவன் பலாயத்தக ரிலீஸ் பண்ணப்பட்டான் எவனோ ஒருத்தனால, சீக்கிரம் ஆயிஷன்ட்டு போயிட்டான். ஷபே தவ ஹிருதயேன, நீ வந்து ஒரு யூ மேக் அ இது ஒரு சபதம் மாதிரி பண்ணு, ஏன்னா இவன் வந்து யதா அர்த்தோதித தினகரே பலாயித்த குடித்தக, இன்னும் வந்து சூரியன் வந்து உதிக்கவே இல்லை, பாதி உதிக்கிற சமயத்திலே அவன் போயிட்டான், ரொம்ப ஏர்லி மார்னிங்கு. ஸோ வந்து யூ டேக் அ ஓ தட் யூ வில் ஃபைண்டம்ங்கிற மாதிரி. சரியா? ம், நெக்ஸ்ட்டு இந்த ஸ்லோகங்கள்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்குது, அதனால நான் அப்படியே போயிட்டே இருக்கேன். ஓகே. அந்த சேட்டன் நம்ம சேட்டன் வர்த்தமானக்கன் போ போங்கிறான் வண்டியை மாடுகளை. ம், அரேரே பிரேக்ஷஸ்வ பிரேக்ஷஸ்வ அபவாரிதம் பிரவஹணம் பிரஜதி மத்யேன ராஜமார்க்கஸ்ய ஏதத் தாவத் விசாரய கஸ்ய குத்ர பிரேஷிதம் பிரவஹணம். இதை பார்த்துட்டோம். ஹரே ஹரேரே பிரேக்ஷஸ்வ பிரேக்ஷஸ்வன பாரு, அபவாரிதம் பிரவஹணம் பிரஜதி மத்தியேன ராஜமார்க்கஸ்ய, இந்த ராஜமார்க்கத்தினுடைய மத்தியத்தினால் மத்திய பாகத்தில் இந்த அபவாரிதம் பிரவகணம் கவர் பண்ணப்பட்ட இந்த வண்டியானது விரஜதி போயின்ட்டு இருக்கு. ஏதத்து தாவத்து விசாரைய கஸ்ய குத்ர பிரேஷிதம் பிரவகணம் இது. விசாரையனா நீ வந்து போய் கேளுன்னு அர்த்தம், நீ வந்து செக் பண்ணுன்னு அர்த்தம். ஏதத்து விசாரைய இதை போய் செக் பண்ணு, கஸ்ய குத்ர பிரேஷிதம் பிரவகணம் இது, யாருக்கோசரம் எங்கு அனுப்பப்படுகிறது இந்த வண்டியானது அப்படின்னு போய் கேளு, என்கொயர் பண்ணுங்கிறான். ம், வீரகஹ அவலோக்ய அரே பிரவஹண வாஹக மாதாவத் ஏதத் பிரவஹணம் வாஹய கஸ்ய ஏதத் பிரவஹணம் கோவா இஹாரூடஹ புத்ரவா விரஜதி. அரே பிரவஹண வாஹக, வண்டி ஓட்டுறவனே இங்கேருந்து இந்த மா தாவத்து ஏத்தத்து பிரவகணம் வாகைய, இப்போ வந்து ஓட்டாத நிறுத்துன்னு அர்த்தம், வண்டியை ஓட்டின்னு போயிடாத. கஸ்ய ஏதத்து பிரவணம் பிரவகணம் யாருடையது, கோவா இஹாரூடக இதில் யார் ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கா, குத்ரவா விரஜதி எங்க போயின்னு இருக்கு இது. ஏதத் கலு பிரவகணம் ஆரிய சாருதத்தஸ்ய இஹ ஆர்யா வசந்த சேனா ஆரூடா புஷ்பகரண்டகம் ஜீர்ணோத்யானம் கிரீடிதும் சாருதத்தஸ்ய நீயதே. ஸோ வந்து இவன் கிளீனாக சொல்லிடுறான், ஏதத் கலு பிரவகணம் ஆரிய சாருதத்தஸ்ய, ஆரிய சாருதத்தனுடைய வண்டி இது, உள்ளே இருக்கிறது ஆர்யா வசந்த சேனா ஆரூடா, இங்கே உள்ளே ஏறின் இருக்கிறது யாருன்னா வசந்த சேனா, புஷ்பகரண்டம் ஜீர்ண உத்தியானத்தில் சாருதத்தனோட இருக்கிறதுக்கோசரம் அவள் போகிறா, அழைத்து கொண்டு போகிறாள். ஐம் டேக்கிங் ஹர் டு தி உத்தியானம்னு அர்த்தம். மயானியதே. சந்தனகம் உபசிருத்ய ஏஷ பிரவஹண வாஹகோ பணதி ஆரிய சாருதத்தஸ்ய பிரவஹணம் வசந்த சேனா ஆரூடா புஷ்பகரண்டகம் ஜீர்ணோத்யானம் நீயதே. ஸோ சந்தனகம் கிட்ட இவன் கிட்ட போய் கேட்டுட்டு வரான் வீரகன், திருப்பி சந்தனகன் கிட்ட வந்துட்டும் அவன் சொல்கிறான், இது வந்து இந்த பிரவகண வாகக்கன் இந்த வண்டி ஓட்டுறவன் சொல்கிறான், இது ஆரிய சாருதத்தனுடைய பிரவகணம் வண்டி, வசந்த சேனா உள்ளே உட்காந்துட்டுருக்கா, புஷ்பகரண்ட ஜீர்ண உத்தியானத்துக்கு இந்த வண்டியானது போயின்ட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறான். ஆ, அப்போ விட்டுவிடேன் அவனை அப்படிங்கிறான், அலோவ் பண்ணிவிடேன் போகிறதுக்கு. வீரகா
அனவலோகிதா ஏவ பார்க்காமையே வா, உள்ள யார் இருக்கான்னு செக் பண்ணாமையே அனுப்ப சொல்ற. சந்தனகா அதகிம், வேற என்ன எதுக்கு செக் பண்ணணும் அப்படிங்கறோம். வீரகா கஸ்ய பிரத்யேன, யாருடைய நம்பிக்கையில நீ எப்படி அம்ச்சிட்டு இருக்க? யார் உள்ள இருக்கான்னு உனக்கு தெரியுமா? செக் பண்ணாம நீ யார் மேல வந்து இவ்வளவு ஒரு ட்ரஸ்ட வச்சு நீ அனுப்புறேன்னு கேக்குறான். அவலோகிதம்னா எவாள குறிச்சு எவாள பொருட்டு நீ வந்து அனவலோகிதம் ரஜதி, இத வந்து செக் பண்ணாம நீ வந்து போயிட்டு இருக்க, புரியுறதா? அவ யாரு அப்படிங்கிறான். அவ அதாவது கஹ ஆரிய சாருதத்தன்னா அவனுக்கு தெரியவே தெரியாதுங்கிறது இல்ல, அப்படி ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமானவனா அவன்ங்கிற மாதிரி, புரியுறதா? சந்தன கஹ, அரே ஆரிய சாருதத்தம் ந ஜானாசி நவா வசந்த சேனிகாம், யதி ஆரிய யதி ஆரிய சாருதத்தம் வசந்த சேனிகாம் வா ந ஜானாசி ததா ககனே ஜோத்ஸ்னா சகிதம் சந்திரமபி த்வம் ந ஜானாசி. அடேங்கப்பா, மார்க் பண்ணிக்கோங்க இதெல்லாம், ஈஆர்சி. அரே ஆரிய சாருதத்தம்னு ஜானாசி, சாருதத்தனை தெரியாதா? வசந்த சேனாவையும் தெரியாதா? சாருதத்தன் வசந்த சேனா இவா ரெண்டு பேரையும் உனக்கு தெரியாதுன்னா அது எதுக்கு சமானம் அப்படின்னா, ககனே ஜோத்னா சகிதம் சந்திரமபி துவம்ன ஜானாசி. ஜோத்னாங்கிறது ஸ்ரீலிங்கம் இல்லையா, அந்த மூன் லைட்டு அந்த அதான ஜோத்னா, சந்திர ஒளி. அதுவும் தெரியாது சந்திரனும் தெரியாது எனக்கு அப்படின்னு நீ சொன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்கு. ஆரிய சாருதத்தனையும் தெரியாது, யாரு ஆறு சாருதத்தன் யாரு வசந்த சேனான்னு நீ கேட்டேன்னா அது எப்படி இருக்கு அப்படின்னா, ஆகாசத்துல இருக்கிற சந்திரனையும் தெரியாது, அதுலேருந்து வர சந்திர ஒளியையும் தெரியாது, சரியா? கஸ்தம் குணாரவிந்தம் ஷீல மிருகாங்கம் ஜனோன ஜானாதி ஆபன்ன துக்க மோக்ஷம் சதுசாகர சாரம் ரத்னம். ஆக்சுவலி இந்த 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 இவா போடுற ஸ்லோகங்கள்லாமே நல்லா இருக்கு. கஸ்துவம் குணாரவிந்தம் ஷீல மிருகாங்கம் ஜனோன ஜானாதி ஆபன்ன துக்க மோக்ஷம் சதுசாகர சாரம் ரத்னம். ஸோ வந்து கஹதம் குணாரவிந்தம், அந்த சாருதத்தனுக்கு இதெல்லாம் அட்ஜெக்டிவ். அவன் எப்படி அப்படின்னா, கஹதம் குணாரவிந்தம் ஷீல மிருகாங்கம் ஜனகன ஜானாதி, குணங்களுக்கு குணங்களில் ஒரு தாமரை போன்ற அவன், எப்படி வந்து தாமரையில் வந்து எல்லா பிரமரங்களும் வந்து உட்காந்து அதனுடைய சந்தோஷத்தை அனுபவிக்குமோ, அதே மாதிரி மக்கள் வந்து இவனுடைய குணத்துக்காகவே இவனை சுற்றி மேய்ஞ்சின்னு இருப்பான். அவ்வளோடு குணத்துக்கு ஒரு அரவிந்தம் போலவன் அவன், குணத்தில் நல்ல குணங்கள் அவன்கிட்ட இருக்கிற தயா தாட்சிண்யம் அந்த மாதிரி குணங்கள் வந்து ஒரு ஒரு கமலத்துக்கு ஈக்குவலாக கம்பேர் பண்ணுறான். எப்படி வந்து கமலத்துக்கிட்ட அந்த பிரமரங்கள் வந்து சூழ்ந்துக்குமோ அந்த மாதிரி இவனுடைய குணங்களுக்காக இவனை சுற்றி மக்கள் இருப்பா. ஷீல மிருகாங்கம் ஜனக ந ஜானாதி, ஷீல மிருகாங்கம், ஷீல மிருகாங்கம்னா அந்த ஒழுக்கத்தில் அவன் சந்திரன் போலவன் அப்படின்னா, அவன் வந்து அவனுடைய சத் ஸ்வபாவத்தில் அவன் வந்து சந்திரனை போலவன் அப்படின்னா, சந்திரனை பார்க்கும்போது எப்படி ஒரு ஆஹ்லாதம் நமக்கு இருக்குமோ, ஒரு ஆனந்தத்தை உண்டு பண்ணுமோ, உற்பாதனம் பண்ணுமோ அந்த சந்திரன், அதே மாதிரி இவனை பார்க்கும்போது இவனுடைய சீலம் இவனுடைய சத்பாவம்ங்கிறது மக்களுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கறது. அப்புறம் ஆபன்ன துக்க மோக்ஷம், மேலும் அவன் எப்படி அப்படின்னா, ஆபன்னம் கஷ்டத்தில் இருக்கிறவாளுக்கு இவன் வந்து ஒரு அடைக்கலம் மாதிரி, ஒரு துக்க மோக்ஷம், அவளுடைய துக்கத்துக்கு மோட்சத்தை கொடுக்குறவன், அவளை துக்கத்திலேருந்து ரிலீஸ் பண்ணுறவனாக இருக்கிறவன் இந்த இவன், இந்த சாருதத்தன். சதுசாகர ரத்னம், சதுசாகர சார ரத்னம், நாலு கடல் அந்த அந்த சமுத்திரத்தில் இருக்கிற சர்வோத்கிருஷ்டமான ரத்தனங்கள் எப்படியோ, பிரசித்தமான இருக்கிற ரத்தனங்கள் எப்படியோ, அதனுடைய சாரமாக இவன் இருக்கான். இப்படி இருக்கிற சாருதத்தனை யாருக்குத்தான் தெரியாது, சரியா? இந்த ஆபல்ல துக்க மோக்ஷம்ன்றது சதுசாக அந்த ரத்னத்துக்கு ஒரு விசேஷனமா இல்ல, ஜஸ்ட் சாருதத்தனுக்கு? சாருதத்தனுக்கே, சாருதத்தனுக்கே. துவாவேவ பூஜனீயௌ அத்ர நகர்யாம் திலக பூதௌ ச ஆர்யா வசந்த சேனா தர்மநிதிஷ்ச தர்மநிதி சாருதத்தஸ்ச. துவௌ ஏவ பூஜனீயௌ அத்ர நகர்யாம் திலக பூதௌ, இந்த இந்த நகரத்துல ரெண்டு பேர் பூஜனீயௌ, ரொம்ப சிரேஷ்டமானவா, திலக பூதகானா ரொம்ப உத்கிருஷ்டமானவா, ஒன்று ஆரிய வசந்த சேனா, இன்னொன்று தர்ம நிதிஹி சாருதத்தா, தர்மத்தினுடைய இருப்பிடம், ஒரு குவியல் அவன்,
அப்படி இருக்கிற சாருதத்தர் இங்கே வந்து பரிகராலங்காரம்னு இதுக்கு போட்டிருக்கார். இந்த குணாரவிந்தம் எல்லாமே வந்து பரிகராலங்காரத்தில் போட்டுடலாம். ஏன்னா பரிகராலங்காரம்ங்கிறதே என்ன உங்களுக்கு சாவிப்பிராயண விசேஷணம் இல்லையா, சூட்டபிள் அப்ஜெக்டிவ் தானே உங்களுக்கு பரிகராலங்காரம். ஸோ வந்து இவன் ரெண்டு பேரும் வந்து பூஜனியோ திலகபூதோ தர்மநிதி இவன், சரியா? அரே சந்தனகா, ஜானாமி சாருதத்தம் வசந்த சேனாஞ்ச சுஸ்து ஜானாமி பிராப்தே ச ராஜகாரியே பிதரமபி அஹம் ந ஜானாமி. ஆபா என்ன சொல்றான் பாருங்கோ. இது இது வந்து இன்னைக்கு கரண்ட் ட்ரெண்ட் போலீஸ்காராளுக்கு சொல்லணும் இல்லையா, ஹரே சந்தனக சாருதத்தம் ஜானாமி வசந்த சேனாம்ச்ச சுஷ்டு ஜானாமி, ரெண்டு பேரையும் எனக்கு நன்னா தெரியும். ஆனா ராஜகாரியே பிராப்தே பிராப்தேஜ ராஜகாரியே, எப்போ எப்போ வந்து இந்த ராஜகாரியத்தில் நான் இன்வால்வ் ஆகியிருக்கேனோ, அகம் பிதரமபி ந ஜானாமி, எங்கள் அப்பாவை கூட எனக்கு தெரியாதுன்னா என்ன, ஐ எம் ஸோ இன்வால்வ்ட் இன் மை ஒர்க், நான் வந்து யாரையும் வந்து விஸ்வாசம் யார் யாரையும் நம்ப மாட்டேன், எல்லாத்தையும் நான் வந்து செக் பண்ணிட்டு தான் அனுப்புவேன். எங்கள் அப்பாவே அந்த இடத்துல இன்வால்வாக இருந்தாலும் நான் செக் பண்ணிட்டு தான் அனுப்புவேன், புரியுறதா? யாருக்கும் ஒரு சலுகை கிடையாதுன்னு அர்த்தம், புரியுறதா? ம் ம் இங்கே ஒன்றும் அலங்காரம்லாம் இல்லை. அடுத்தது ஆரியகா ஸ்வகதம் அயே மே பூர்வ வைரி அயம் மே அயம் மே பூர்வ வைரி அயம் மே பூர்வ பந்து யதா ஏக காரிய நியோகேபி நான ந அனயோகோ துல்யசீலதா ந அனயோ துல்யசீலதா விவாகேச்ச சிதாயாஞ்ச யதா புதபுஜோஹோ. சூப்பர் இல்லையா? ஏக இதில் அயம்மே பூர்வ வைரி, இந்த வீரகன் இருக்கான் பேர், அவன் எனக்கு முன் ஜென்மத்தில் எதிரின்னு நினைக்கிறேன். இது ஆரியகன் சொல்கிறான் தன் மனசுக்குள்ள, ஏன்னா அவன் உட்காந்துட்டுருக்கானோ இந்த கான்வர்சேஷன் எல்லாத்தையும் அவன் கேட்டுருக்கான். சந்தனகன் வந்து செக் பண்ணாத, பிகாஸ் இட் பிலாங்ஸ் டு சாருதத்தன், செக் பண்ணணுங்கிற அவசியம் இல்லைங்கிறான். வீரகன் வந்து எவனாக இருந்தாலும் எங்கள் அப்பாவாக இருந்தாலும் சரி, நான் ராஜகாரியத்தில் ஈடுபட்டேன்னா யாரையும் நம்புறதா இல்லைன்னு அவன் சொல்கிறான். அதை கேட்டுட்டு இவன் தன் மனசுக்குள்ள சொல்லிக்கிறான், அயம்மே பூர்வ வைதி, இவன் எனக்கு முன்ஜென்ம எதிரி போல இருக்கு. அயம்மே பூர்வ பந்துகு, இவன் எனக்கு முன்ஜென்மத்தில் பந்து. யார்? சந்தனக்கன். வைரிங்கிறவன் வீரக்கன், சந்தனக்கன் வந்து அதாவது இதெல்லாம் வந்து ஒரு லைட்டர் சென்ஸில், வைரினா அப்படியே வைரித்துவம் அப்படியே ரிப்பு அந்த மாதிரிலாம் இல்லை. இந்த மாதிரி என்னை செக் பண்ணணுங்கிறானே, அதனால இவன் எந்த ஜென்மத்தில் எனக்கு எதிரியோப்பா அப்படிங்கிற நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தில் இது. யதக ஏக காரிய நியோகே அப்பி ந அனயோகோ துல்யசீலதா. ஸோ வந்து இவாளுடைய இவாளுக்கு வந்து ஏக காரிய நியோகே அப்படின்னா இவா ரெண்டு பேரும் தே ஆர் இன்வால்வ்ட் இன் த சேம் ஒர்க்கு அப்படின்னா என்ன, என்னை கேப்சர் பண்ணணும் என்னை கண்டுபிடிக்கணுங்கிற ஒரே வேலையில் இவா ரெண்டு பேரும் ஈடுபட்டிருக்கா. ஆனால் அனயோகோ துல்யசீலதான்னு இவா ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிங்கிறது இல்லை. என்ன ஏன் அப்படின்னா விவாகேச்ச, அது எதோட கம்பேர் பண்ணுறார் அப்படின்னா நெருப்போட ஃபயரோட கம்பேர் பண்ணுறார். விவாகேச்ச சிதாயாம்ச்ச யதா ஹுதபுஜயோகோ துவயோகோ. ஹுதபுக்கு அக்னிங்கிறது ஒன்று தான், ஆனால் விவாகத்துலேயும் அதை தான் யூஸ் பண்ணுறோம், ஒரு பிரேதத்தை எரிக்கிறதுக்கும் அதை தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி இவா இவனை இவன் இவா ரெண்டு பேருக்கும் வந்து காரியம் ஒன்றாக இருந்தாலும் இவாளனுடைய அப்ரோச் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிறான். எப்படி வந்து ஒரே அக்னி இஸ் யூஸ்ட் போத் இன் அம் வெட்டிங் அண்ட் என்ன லைட்டிங் அ ஃபயர் இல்லையா. நல்லா இருக்குல்ல இந்த ஸ்லோகம், சூப்பர் ஸ்லோகம்ல. அயம் மே பூர்வ வைரிங்கிற இடத்துல அயம்ங்கிறது இந்த அயம் வீரகான்னு அர்த்தம். அயம் வீரகஹா மம ஆரியகசிய பூர்வ வைரி முன்ஜென்ம வைரி. அயம் சந்தனகஹா மே மம ஆரியகசிய பூர்வபந்து முன்ஜென்ம பந்து. சரியா? கிளியரா இருக்கா? ஸோ இந்த இடத்துல வந்து ஒரே அக்னி வந்து எப்படி வந்து ரெண்டு கான்ட்ராஸ்டான இடத்துக்கு வந்து யூஸ் ஆகுறதோ அந்த மாதிரி இவா ரெண்டு பேருக்கும் இவாளோட ரெண்டு பேருடைய காரியம் வந்து ஒன்று தான், என்ன பிடிக்கிறதுங்கிறது. ஆனால் இவனுடைய புத்தி வேறு வழி இருக்கு, அவனுடைய புத்தி வேறு மாதிரி இருக்கு, புரியுறதா? நல்லா இருக்கு இந்த ஸ்லோகம்ல, சிம்பிள் தான், பெரிய கஷ்டம் இல்லை, பட் நல்லா இருக்கு. சொல்லு. விறுவிறுன்னு போயிட்டு இருக்கு. ஆமாம், நல்லா நல்லா யோசிச்சு. ஆக்சுவலி இதுலேருந்து தான் அவருடைய சொந்த கதை இல்லையா, நம்ம நம்ம விஷ இவருடைய சூத்ரகனுடைய சொந்த கற்பனை வந்து அஞ்சாவது அங்கத்துலேருந்து தானே, நாலாவது வரைக்கும் அவர் பாச நாடகத்தை தானே ஃபாலோ பண்ணியிருக்காருன்னு அக்கார்டிங் டு த இன்ட்ரொடக்ஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா. சந்தனக்காக
त्वं तन्त्रिलः सेनापतिः राज्ञः प्रत्ययितः एतौ धारितौ मया बलिवर्धौ अवलोकय. त्वं தந்திரிலக அப்படின்னா நீ தான் வந்து தந்திரிலக அப்படின்னாலே ராஜாவினுடைய காரியங்களை செய்கிறவனுக்கு பேர் தந்திரிலகா. தந்திரிலக அப்படின்னாலே ராஜாவினுடைய காரியங்களை யார் வந்து செய்கிறானோ, இந்த கிங்ஸ் அஃபேர், ஒன் ஹூ டேக்ஸ் கேர் ஆஃப் த கிங்ஸ் அஃபேர், அவனுக்கு தந்திரிலகன்னு பேர். சேனாபதிங்கிறது ஒரு ஆஃபீஸர். ராஜ்ஞக பிரத்யாயிதா அப்படின்னா ரொம்ப ட்ரஸ்டட் சோல்ஜர் ஆஃப் த கிங். நீ தான், அதாவது இதெல்லாம் சர்க்காஸ்டிக்காக சொல்கிறான். யாராக இருந்தாலும் நான் பார்ப்பேன் அப்படின்னு அவன் சொல்கிறானோ. இப்போ வந்து முன்னாடி பார்த்தது ஆரியகன் சொன்ன ஸ்லோகம், தன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். இவா ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற கான்வர்சேஷன், எனக்கு சாருதத்தனை தெரியும், வசந்த சேனாவை தெரியும், யாராக இருந்தாலும் ராஜ்ய காரியம்னு வந்து கொடுத்தனா ஐ டோன்ட், எங்கள் அப்பாவாக இருந்தாலும் நான் விடுறதில்லை அப்படின்னு சொல்கிறானோ. அதுக்கு இவன் சர்க்காஸ்டிக்காக இவன் கிண்டல் பண்ணுறான். தொம் தந்திரில, ஆமாம்மா, நீ தான் பெரிய ராஜாவினுடைய அத்தனை அஃபேரையும் பார்த்துக்கிற ஒரு பெரிய சேனாபதி நீ தான். ராஜ்ஞா பிரத்யாயிதா, ரொம்ப நம்பிக்கையானவன், ராஜாவினுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவன். ஏதௌ தாரிதௌ மயா பலிவர்த்தௌ அவலோகைய, நான் வந்து இந்த பலிவர்த்தங்களை பிடிச்சு முட்டேன், நிறுத்திட்டேன் இந்த வண்டியை, நீ போய் செக் பண்ணுங்கிறான். சரியா? விஸ்வாசத்துக்கு பாத்திரமாக இருக்கிற ஒரு பலபதி, பலம் பலமுள்ள ஒரு ஆளு, நீயும் போய் செக் பண்ணு அப்படிங்கிறான். சந்தனகஹ, மயா அவலோகிதம் த்வயா அவலோகிதம் பவதி. இல்லப்பா, நான் நீயே போய் பார்த்துருப்பா, நான் பார்த்தது நீ பார்த்ததுக்கு சமானமாகுமா? இதெல்லாம் வந்து கிண்டலா ஒருத்தருக்கு ஒருத்தர், ஓகேவா? அதனால் நீயே போய் பார்த்துட்டு வந்துடும், அதுக்கப்புறம் என்ன பிளேம் பண்ணாதேங்கிற மாதிரி. நான் பார்த்தேனா நீ பார்க்குறதுக்கு ஒன் லெவலுக்கு என்னால் செக்கிங் இன்ஸ்பெக்ட் பண்ண முடியுமாங்கிற மாதிரி. வீரகஹ யத் த்வயா அவலோகிதம் தத் ராஜ்ஞா பாலகேன அவலோகிதம். ஆமாம், பதிலுக்கு நீ பார்த்துட்டேனா ராஜா பாலகனே பார்த்த மாதிரி அர்த்தம் அப்படின்றான் அவன். சந்தனகஹ, அரே உண்ணாமய துரம். துரம்னா, துரம்னா இன் ஜென்ரல் வந்து வெயிட்டுன்னு அர்த்தம், பாரம்னு சொல்லுவா. இந்த இடத்துல வந்து அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் ஆஃப் த, அதாவது அந்த வண்டியின் மூடி இருக்கணும், அந்த திரைய அந்த ஃப்ரண்ட் பாகத்தை தூக்கு அப்படிங்கிறான், ஓபன் பண்ணுங்கிறான். சேட்டஹ ததா கரோதி. ஆமா, அதே மாதிரி பண்றான். ஆரியகஹ ஸ்வகதம் அபி ரக்ஷிணோ மாம் அவலோகயந்தி அசஸ்திரஹ ச அஸ்மி மந்தபாக்யஹ அதவா பீமஸ்ய அனுகரிஷ்யாமி பாஹுஹு சஸ்திரம் பவிஷ்யத் வரம் வியாயச்சதோ மிருத்யுஹு ந கிரஹீதஸ்ய பந்தனே. ஸோ வந்து தனக்குள்ள நினச்சிக்கிறான், சேட்டஸ்ததா கரோதி, அந்த அந்த சேட்டனான வர்தமானகன் அந்த ஓப்பன் பண்ண போகிறான். ஸ்வகதம், இவன் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆரியக்கன் தன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். அபிரக்ஷிணக மாம் அவலோகயந்தி, ஐயோ இந்த பட்டர்கள் என்னை பார்த்துருவாளா. அசஸ்திரஷ்ச அஸ்மி மந்தபாக்யா, என்கிட்ட சஸ்திரம் கூட இல்லையே, ஆயுதம் கூட இல்லையே, இவளை அட்டாக் பண்ணுறதுக்கு, என்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு. மந்தபாக்யா, இவ்வளோ ஒரு இல்ஃபேட்டோடு நான் இருக்கேனே அப்படிங்கிறான். அதவா, சரி இப்போ இவா வந்து என்னை பார்க்க போகிறா, என்னை அட்டாக் பண்ண போகிறா, எப்படி இவள் அட்டாக் பண்ணும்போது நான் என்னை எதை மாதிரி என்னை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா, பீமஸ்ய அனுகரிஷ்யாமி பாஹு சஸ்திரம் பவிஷ்யதி வரம் வியாயச்சதா மிருத்யுஹு ந கிரஹீதஸ்ய பந்தனே. ஸோ நான் வந்து எனக்கு எது சஸ்திரம் அப்படின்னா பாஹு, என்னுடைய ஆர்ம்ஸ், என்னுடைய ஷோல்டர்ஸ், அவைகள் தான் எனக்கு வந்து சஸ்திரம், ஆயுதங்கள். யார் மாதிரி அப்படின்னா பீமஸ்ய அனுகரிஷ்யாமி, பீமனுக்கு எப்படி அவனுடைய தோள்களே ஒரு ஆயுதமோ, அவன் வந்து மல்யுத்தம் தானே நிறைய பண்ணுவான், கதா ஒன்று மல்யுத்தத்துலேயும் அவன் வந்து ரொம்ப தேர்ச்சி பெற்றவன் இல்லையா. ஸோ அவனுடைய தோள்கள் பீமனுக்கு எப்படி ஆயுதமோ அதே மாதிரி அந்த பீமஸ்ய அனுகரிஷ்யாமி ஆகும், அந்த பீமனை பின்தொடர்ந்துன்னு நான் செய்வேன். மேலும் என்ன அப்படின்னா வரம் வியாயச்சதா மிருத்யுஹு ந கிரஹீதஸ்ய பந்தனே, அதாவது நான் வந்து வியாயச்சதா அப்படின்னா நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணுறது, சண்டை போட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி அப்படி பண்ணி மிருத்யுஹு வரம், அந்த மாதிரி நான் ஒரு சண்டையை போட்டு செத்து போகிறதுங்கிறது பெட்டர். எது வந்து ஒஸ்ட்டு அதை விட அப்படின்னா பந்தனே கிரகீதஸ்ய, திருப்பி என்னை வந்து பந்தனம், பந்தனத்தில் கட்டுப்பட்டு நான் திருப்பியும் ஜெயிலுக்கு போகிறத விட
நான் அவளோட ஸ்ட்ரகிள் பண்ணி ஃபைட் பண்ணி மிருத்யுகு வரம். சரியா? மிருத்யுகு வரம் பந்தனே கிரகித்தசிய நவரம், கிரகித்தசிய பந்தனே நவரம். என்னை என்னை பிடித்தவனுக்கு என்னை கட்டி போட்டுட்டும் அந்த பந்தனத்தில் உள்ளே போகிறதுங்கிறது நவரம். அது அது சிரேஷ்டம் இல்லை. அதை விட சிரேஷ்டம் எது அப்படின்னா ஸ்ட்ரகிள் பண்ணி அவளோட ஃபைட் பண்ணி நான் செத்து போகிறது தான். புரியுறதா? சரி, இது வந்து என்னுடைய சாகசத்தை காமிக்கிற இந்த சிச்சுவேஷன் எனக்கு அப்படிங்கிறான். சரியா? சந்தனகஹ நாட்டியேன பிரவாகனம் ஆருஹ்ய அவலோகயதி. ஸோ சந்தனக்கன் வந்து நாட்டியேனன்னா ஆக்ஷன் பண்ணுறான்னு அர்த்தம், நடனம் ஆடுறாங்கிறது இல்லை. பிரவாகனம் ஆருஹ்ய அவலோகயதி, அதுக்குள்ளே ஏறி உள்ளே பார்க்குறான். ஆரியகஹ சரணாகதோஸ்மி, சரணாகதம், உன் சரணத்தில் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறான். சம்ஸ்கிருதம் ஆஸ்ரித்ய, சம்ஸ்கிருதம் ஆஸ்ரித்ய அபயம் சரணாகதஸ்ய, சரணாகதஸ்ய அபயம் அப்படிங்கிறான்.